நேசிக்கிறேன் பரலோக பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்க ஆமென் உம்மை துதிக்க உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்க இந்த தருணத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா எங்களுக்கு உம்முடைய கிருபை வேண்டும் எங்களுக்கு உம்முடைய தயவு வேண்டும் நாங்கள் செய்கிற எல்லா ஆராதனைகளும் உம்முடைய கிருபைகளோடு வழி நடத்தும் இப்பொழுது உள்ள இந்த சின்ன ஆராதனையெல்லாம் தேவ கிருபைகளோடு கூட இருக்கட்டும் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா உடைய அபிஷேகத்தால் நிறைத்தள்ளுங்க ராஜா எல்லா காரியத்தையும் உம்முடைய நாமத்தில் மகிமைக்கு ஆய் முன்பாக வைக்கிறோம் பிதாவே எங்களை ஆசீர்வதிங்க இயேசப்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமென் Baby.
பிரசன்னத்திற்காக நன்றி இயேசு உம்மை உயர்த்துகிறோம் ஹalleluya கடைசி வரை மட்டும் மீண்டுமாக நம்ம பாட போகிறோம் முழந்தால் படியிட்டு முழங்கவினை தருகிறேன் நான் குடும்பமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊரடங்கு காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை அதிகம் நாடுகிறவர்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பாடுவோம் ஹalleluya முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு அதிக அதிகமாக தேவையாக இருக்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் ஒருதான் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறதும் ஒருதான் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும் அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா ஹalleluya கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லை கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லை பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை
தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சிலாவும் துதித்தபோது சிறையும் மதிந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சிலாவும் துதித்தபோது சிறையும் மதிந்தது. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் நம்முடைய வாசல்களில் பூசப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தாலும் அவருடைய பிள்ளைகளை அணுக முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்தால் நான் பாதுகாக்கப்பட்டேன். இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேளையில கலங்கினவர்களாக நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் திறந்த வாசலை ஒருத்தரும் உங்களுக்கு அடைக்கவே முடியாது. வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. வியாபாரத்துல நான் வருமானத்திற்கு என்ன பண்ணுவேன், அடுத்த நேரம் செலவுக்கு என்ன பண்ணுவேன், ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன், நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்கிறதே இல்லை, பரிபூர்ணமாக கொடுத்து நடத்துகிற தேவன், நம்மை அற்புதமும் ஆச்சரியமான விதமுமாய் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிற. கண்கள் மூடி அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை போஷிப்பவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ, வி பிரேஸ் யூ ஜீசஸ். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். எங்களுடைய வாழ்க்கையில குறைவேதும் இல்லை, நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆண்டவர். ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை வியாபாரத்தின் மீது அல்ல, எங்களுடைய நம்பிக்கை வருமானத்தின் மீது அல்ல,
வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் எதிர்நோக்கி பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசு. நன்றி, நன்றி பலிகளை ஏறெடுப்போம் அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவத்தண்ணீர் நீரே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சபையை, எங்களுடைய குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்து நடத்துகிறதற்காக நன்றி. வாயிலே தரந்த அவர் ஸ்தோத்திரிங்க, துதிங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நிலைமை சீக்கிரமாக மாறி போகிறதற்காக நன்றி. விடுதலையோடு ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிற நாட்களை நீர் ஆண்டவரே சீக்கிரத்தில் தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை இந்த பெரிய அழிவிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. We welcome you, Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஹல்லேலூயா மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பேன் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க நீர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்பேன் என் மீது கிருபை வைத்ததினா உயிரோடு இருக்க உயரத்தில் செய்தீர மீண்டுமாக அந்த ஒருவரை நம்ம சொல்லுவோம் மீது கிருபை வைத்ததினா உயிரோடு இருக்க செய்தீரே என் மீது கிருபை வைத்ததினா உயரத்தில் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே நீங்க மாத்திரம் இல்லை என்றால் இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மண்ணோடு மண்ணாக மாறி இருப்போம் உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே உங்களுடைய தயவு உங்களுடைய அன்பு உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி ஹல்லேலூயா ஆராதனையின் கடைசி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க சும்மா வாயினால் அல்ல உதட்டினால் அல்ல இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு வசனம் சொல்லுது இருதயத்தின் நிறைவுல இருந்து பேசணும் சும்மா பேசாம ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையமாக அர்ப்பணித்து ஹல்லேலூயா நீர் மாத்திரம் சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க
வர்த்திக்க பண்ணுவேன் அவர்களை அவர்கள் குறுகி போவதில்லை என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் வர்த்திக்க பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I want to greet you all in Jesus precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். Thank you for joining us for this online broadcast on Facebook and YouTube. இந்த Facebook மூலமா YouTube மூலமா இந்த ஆன்லைன் பிராட்காஸ்டை நீங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க அதுக்காக நன்றி. I believe that the Lord has been good in your lives and you are experiencing the hand of God in your life. நான் நம்பற ஆண்டவர் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதாகவே இருந்திருக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். No matter what happens around us, God is still on the throne. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். And so we need to take time to listen to his voice this morning. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய சத்தத்தை கேட்க நாம் இந்த நேரத்தை செலவு செய்ய போகிறோம். And there has been a thought that has been in my mind this whole week and I want to share that with you this morning. இந்த வாரம் முழுவதும் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க வேணும் அதை இந்த நாள் இந்த காலை வேளையிலே நான் உங்கள் மத்தியில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I want to turn your attention to 2 Kings chapter 7 and verse 2. உங்கள் கவனத்தை 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நேராய் திருப்பும்படியா கேட்டுக்கொள்கிறேன். It says look even if the Lord should open the flood gates of heaven could this happen? அது அந்த வசனம் சொல்லுகிறது இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். These are the words of the king's officer who comes to meet the prophet Elisha. இந்த வசனம் யார் சொன்னது அப்படினா ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறதான பிரதானி அவன் வந்து எலிசா கிட்ட சொன்னதான வார்த்தைகள். He is trying to tell Elisha that what you are saying is so impossible that it is hard for me to believe. எலிசா கிட்ட அவன் சொல்கிறான் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப முடியாத ஒரு காரியம் அதை நான் நம்பவே முடியாது விசுவாசிக்கவே முடியாது அப்படிங்கிறான். And he goes on to add the explanation of the difficulty. He says, even if God opens the floodgates of heaven, this will not happen. அப்புறம் அந்த சூழ்நிலை அவன் இன்னும் அதிகமாக விளக்கி காண்பிக்கிறான் பாருங்க வானத்தின் மதகுகளை திறந்தாலும் அது நடக்க முடியாது என்று சொல்லுகிறான். See, the words of this officer is echoing the hopelessness of the country and what they were going through. இந்த பிரதானுடைய வார்த்தைக்கு என்ன பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் எப்பேற்பட்ட காரியம் போய் கொண்டிருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை போய் கொண்டிருப்பது என்பதை அந்த அவன் சொன்னதான வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். That town of Samaria in the kingdom of Israel was going through utter hopelessness. Samaria பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் இருந்ததான அந்த சமாரியா பட்டணம் மிகுந்த ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருந்தது. If you go to the previous chapter we see the context of what is happening there. இதுக்கு முன்னே தான் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்க என்ன நடக்குதுங்கற பின்னணியை நாம் பார்க்கலாம். In verses 25 we read that the Syrian army had surrounded the town of Samaria. 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது சீரிய படைகள் சமாரியா பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. And they had done this for a long period of time. இது மிக அதிகமான நாட்களா இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கு. Nobody was able to go out of Samaria, nobody was able to come into Samaria. சமாரியாவுக்குள்ளும் யார் போக முடியல, சமாரில இருந்து யாரும் வெளியவும் வர முடியல. And so the food had run out in the town of Samaria. அப்ப அந்த பட்டணத்துல உணவு தீந்து போயிருச்சு. There is extreme poverty and now so much of famine in the town of Samaria. அந்த சமாரியா பட்டணத்துல மிகுந்த வறுமை, மிகுந்த பஞ்சத்துல அவங்க போய் கொண்டிருக்காங்க. It was so bad that a donkey's head was being sold for 80 shekels of silver. அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தது அப்படினா ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. Nobody usually eats a donkey's meat but that meat just the head of a donkey was sold for about 50,000 rupees in today's money. கழுதையின் மாம்சத்தை யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அந்த கழுதையின் மாம்சம் எவ்வளவு விற்று கொண்டிருந்ததுனா நம்முடைய ரூபாயின்படி 50,000 ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டு கொண்டிருந்தது. In the same verse it talks about the dove droppings or some sort of cheap pulses or peas that was available for 5 shekels of silver which is about 3000 rupees today's money. அதே வசனத்துல புறாக்களுக்கு போடக்கூடிய பயிறு அது வந்து எவ்வளவு விற்கப்பட்டிருந்தது அப்படினா நம்முடைய விலையின்படி 5000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தது. And so we see there is extreme poverty in this town of Samaria. அப்ப நாம் பார்க்குற சமாரியா பட்டணத்துல மிகுந்த வறுமை போய் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கு. Utter hopelessness. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத
ஒரு சூழ்நிலை. In fact, if you read verses 28 and 29, the king sees something in his town. 28 29 வசனத்துல வாசிக்கும்போது அந்த ராஜா அவருடைய பட்டணத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறார். He comes across a woman who complains about another woman. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை குறித்து ஒரு பிரச்சனை சொல்றாங்க. They were talking about how they had decided to kill their own sons and eat because the famine was so bad. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறாங்க. பஞ்சம் மிக கொடிதா இருந்ததனால அவன் பிறந்த குழந்தையை சாப்பிடுவதற்காக ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறாங்க. அந்த காரியம் ராஜாவுடைய கால்களை விழுகிறது. So that is how severe the famine was in Samaria. அப்ப அந்த சமாரியாவுல அவ்வளவு கொடிய சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருந்தது. Utter hopelessness. கொஞ்ச கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. And the king wanted to kill this prophet Elisha. அந்த ராஜா வந்து எலிசா தீர்க்கதரிசியை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணி கொண்டிருந்தார். Because he believed that God and Elisha were responsible for this famine in his town. அந்த ராஜா நம்பிக்கொண்டிருந்தா ஆண்டவரும் எலிசா தீர்க்கதரிசி தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்று சொல்லி அவன் நம்பிக்கொண்டிருந்தான். So he sends messengers to the prophet. ஆகவே அந்த தீர்க்கதரிசிக்கு நேராய் சில தூதுவர்கள் அனுப்புறாங்க. And God reveals or foretells a miracle that is going to happen to end this famine. அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த பஞ்சத்தை முடிக்கும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார். That is what we see in 2 Kings chapter 7 and verse 1. அதத்தான் ரெண்டு ராஜாக்கள் 7 அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம். And he talks about this miracle that will really amaze us. நாம வாசிக்கும்போது அந்த அற்புதம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அற்புதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். There are three things about that miracle that I want to describe to you. அந்த அற்புதத்துல மூன்று காரியங்களை உங்க விளக்கி காட்ட விரும்புகிறேன். He says a sea of finest flour, which is about 7.5 kilos today's measurement of flour, will be sold for about 1 shekel, which is 21 rupees. ஒரு மரக்கால் கோதுமைமா என்று சொல்லும்போது அது நம்முடைய எடையின்படி 7.5 kilo அப்படினு சொல்றாங்க. அந்த ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் and 2 shares of barley for 1 shekel. ரெண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். He said it will happen. அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So you have to understand the enormity of the miracle that Elisha is foretelling to end this famine. அப்ப அவர் சொன்னதான் அற்புதம் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு காரியம் என்பதை நாம் இதை வாசிக்கும் போது புரிஞ்சுக்க முடியும். It is difficult for the king's officer to understand this. இது இந்த ராஜாவோட பிரதானி இத புரிஞ்சு கொள்வதற்கு அவரால் முடியல. Not just hard to believe but impossible to believe. விசுவாசிக்கிறது கஷ்டம் மாத்திரமல்ல முடியவே முடியாது அப்படி சொல்றார். So that is why he says, look, even if God opens the floodgates of heaven, this will not happen. அதனால தான் அவன் சொல்றான் வானத்தின் மதுகுகளை தேவன் திறந்தாலும் கூட இது நடக்கவே நடக்காது. The second thing about the miracle that is foretold by Elisha, இந்த அற்புதத்துல எலிசாவால் சொல்லப்பட்ட இரண்டாவது காரியம், He says this miracle will take place tomorrow. இந்த அற்புதம் எப்ப நடக்கும்? நாளைக்கே நடக்கும் அப்படின்னாரு. It was again difficult for the army officer to comprehend and understand. இத புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பிரதானியால முடியவே முடியல. The king saw something that the two women just said right now. அந்த ராஜா அந்த ரெண்டு பெண்கள் சொன்னதை இப்போதான் கேட்டுக்கொண்டிருந்தார். There is utter hopelessness in the town of Samaria. அந்த சமாரிய பட்டணத்துல கொஞ்சம் கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. How can this man of God say tomorrow everything is going to become very cheap? இந்த தேவ மனுஷன் எப்படி சொல்ல முடியும் நாளைக்கு எல்லாமே சீப்பா கிடைக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? Usually when famine reduces, you know, the prices come down slowly. எப்போ எப்படி நடக்கும்? பஞ்சம் கம்மியாச்சு அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா தான் விலைவாசி குறையும். It takes a few days, a few weeks for things to get normal. கொஞ்ச நாட்களாகவும் கொஞ்ச வாரங்களாகவும் அதுக்கு அப்புறம் தான் எல்லா காரியமும் நார்மல் ஆகும். But the prophet Elijah says tomorrow at this time this is going to be very very cheap. Flour will be cheap, barley will be cheap. ஆனா எலிசா தீர்க்கதரி சொல்றா நாளை இந்நேரத்துல அந்த கோதுமைமா மிக மலிவான விலை கிடைக்கும், வார் கோதுமைமா மிக மலிவான விலை கிடைக்கும் என்று சொல்றார். So there is generally a human calculation as to when and how a miracle should take place. பாருங்க மனுஷன் சில காரியங்களை மனசுல சிந்திக்கிறான். பாருங்க எப்போ எப்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி மனசுல சில காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. And that is what we see the officer is trying to calculate. அந்த பிரதானி அது அப்படிதான் யோசித்து கொண்டிருக்கிறான். He is thinking it is so severe famine today, it will take some time for wheat and barley to be available in this cheap price. அவன் மனசுல கணக்கு போட்டு கொண்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய பஞ்சம் போய் கொண்டிருக்கு, இந்த கோதுமை வார் கோதுமை மலிமான விலை கிடைக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லி மனசுல கணக்கு போட்டு கொண்டே இருக்கிறான். And that is why he says even if God opens the floodgates of heaven, this miracle is not possible. அதனால தான் அவன் சொல்றான் வானத்தின் மதுகுகளை திறந்தாலும் கூட இது நடக்காது அப்படிங்கறான். Let me ask you this morning as you watch us, is there any hopeless situation in your life? இந்த காலை வேல
காலைவேல்ல ஒரு காரியத்தை கேட்க சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்குறதா இஸ் தேர் சம்திங் தட் யூ ஃபீல் இஸ் சோ இம்பாசிபிள் இன் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் முடியவே முடியாதுன்னு சொல்லி எண்ணி கொண்டு இருக்கீங்களா ஐ வாண்ட் யூ டு ஹோப் இன் காட் ட்ரஸ்ட் இன் காட் பிகாஸ் ஹீ கேன் டு எ மிரக்கிள் இன் யுவர் லைஃப் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்கள் ஆண்டவர் விசுவாசிங்கள் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் அண்ட் காட் நோஸ் when it is best to perform a miracle in your life ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்துல இந்த அற்புதத்தை செய்ய முடியும் அது சிறந்ததான ஒரு நேரத்துல ஆண்டவர் செய்வார் in this incident we see god waited for the famine to become so severe and then chooses elisha to foretell a miracle இந்த சம்பவத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த பஞ்சம் மிக கொடிதாக ஆகற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல கொடிதா ஆனதுக்கு அப்புறம் எலிசா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி psalm 31 verses 14 and 15 we read but i trust in you lord I say you are my God my times are in your hand சங்கீதம் 31வது அதிகாரம் 14 15 சொல்கிறது நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது my times are in your hands என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது so god's timing is always perfect in our life ஆண்டவர் எத காரியத்தை சில நேரத்துல செய்வார் என்றால் சரியான நேரத்துல அவர் செய்வார் wait for his perfect timing in our life avar edirpaarthu kondirukkar andha sariyana nerathukku nam kaathu kondirukka vendum when you wait for his perfect timing avarudaiya sariyana nerathukku nam kaathu kondirpome aanal you will experience an awesome miracle in your life oru periy arpudathai nammudi vaalkaiyila nam kaanalam hallelujah the third thing that I see about the miracle that elisha prophesies is elisha deerghadarisima sonna indha sambhavathila moondravathu kaaryam He talks about the location of this miracle. இது எங்க நடக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். He says this miracle will take place at the gate of Samaria. இது எங்க நடக்கும்னு சொல்கிறார். சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே இது நடக்கும் என்று சொல்கிறார். But we know in Samaria there is utter hopelessness. ஆனா நமக்கு தெரியும் சமாரியால கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கு. There is no food. சாப்பாடு கொஞ்சம் கூட இல்ல. People are ready to kill their children to eat. ஜனங்கள் பிறந்த குழந்தையை பெற்ற குழந்தையை கொன்று சாப்பிடக்கூடிய அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது. Elisha says tomorrow at the gate of Samaria this miracle will happen ana elisa solugirar naale innerathile samariyavin olimuga vaasalile inda arpudam nadaiperum endru solli see maybe we look at our situation at our life maybe what we are going through today and we ask will there be a drastic change in the situation and circumstances in our life oru vela nam nammai suchi paarthu kondirukkiradana soonnilai ellam paarthu kondirukkumbode nammudeya soonnilail oru periya oru maatram undaguma endru solli oru kelviyod irukkalam maybe you are saying you're asking god will there be a change in my health or the health of my family member oru vela neenga kettukondirukala ennudi aarogyathile kudumbathaarude aarogyathile oru maatram undaguma endru solli yosithukondirukala maybe you're asking about your finances or your business will there be a change there oru vela unga vyapara ungale poruladharathile oru maatram yerpaduma endru solli kelvi kuriyod irukalam remind yourselves that god is unique his ways are very unique oru kaariyathai ninaivupaduthikollungal aandavar thanithuvam ullavar avarudaiya valigal ellam miga thanimai vaindathu sirandathu his ways are beyond comprehension beyond our own imagination avarudaiya valigal nammudaiya karpanaiyala sindhithu paarkka koodatha valigala irukkirathu isaiah chapter 55 verses 8 and 9 says my thoughts are not your thoughts neither are Your ways my ways. ஏசாய் 55வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். In verse 9 he says as the heavens are far above the earth so are my thoughts greater than yours my ways greater than yours ஒன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லு பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது so in hopeless situations in your life I want you to trust god அப்ப உங்க வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் தேவனை விசுவாசியுங்கள் remind yourself that god's ways are unique நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வழிகள் மிக சிறந்ததான வழி He can do it instantly. அதை உடனடியாக ஆண்டவரால செய்ய முடியும். He can change my fortunes immediately. என்னுடைய சூழ்நிலையை உடனே அவரால மாற்ற முடியும். Sometimes in hopeless situations it is difficult to hope in God. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒரு சில வேளை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது கஷ்டமா இருக்கலாம். It is difficult to have faith in God. It is difficult to believe for a miracle. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது கஷ்டமான காரியமா இருக்கலாம். அற்புதத்துக்கு நம்புவது ஒரு கஷ்டமான காரியமா இருக்கலாம். But you need to have faith.
ஆனால் நீங்கள் விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் otherwise you will miss out on the miracle இல்லனா அந்த அற்புதத்தை நாம் இழந்து விடுவோம் and that's what we see what happens to the king's officer அப்ப அதுதான் நாம் பார்க்கிறோம் பிரதானுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது second kings chapter 7 verse 2 the prophet prophesies and tells the officer you will see it with your eyes but you will not eat it ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ உன் கண்களால் அதை பார்ப்பாய் ஆனாலும் அதை சாப்பிட மாட்டாய் என்று சொல்கிறார் You need to have faith that God can do the awesome miracle in your life. இந்த இவ்ளோ பெரிய அற்புதத்தை உடைய வாழ்க்கையில செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும். You need to have a hope, belief in God. உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Otherwise you might miss out on that miracle. இல்ல ஆண்டவர் இந்த அற்புதத்தை நாம் இழந்து போக வாய்ப்புண்டு. As you keep reading down the story verses 3 and 4 we read the story that there are four lepers at the gate of Samaria. தொடர்ந்து அந்த கதையை நாம் வாசிக்கும் போது 3வது 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த சமாரிய ஒளிமுக வாசல்ல நான்கு குஷ்டரோகிகள் இருந்தார்கள். Their life was anyway doomed. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கேள்விக்குறியா இருக்குது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. There is no food inside the city. பட்டணத்துல சாப்பாடு இல்ல so they decided let's go outside of the city into the Syrian army camp அதனால அவங்க முடிவு பண்ணுகிறாங்க நாம இந்த பட்டணத்துக்கு வெளியே சீரியா ராணுவத்துடைய அவங்களுடைய கேம்ப்புக்குள்ள போலாம் அப்படிங்கறாங்க they thought maybe the Syrian army will have compassion on us give us something to eat because we have not eaten for a long time அந்த சீரிய ராணுவத்துக்கு ஒருவேளை நம்ம மேல கிருபையா இருந்து சாப்பாடு கொடுப்பாங்க ரொம்ப நாளா நான் சாப்பிடலையா கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு போகுறாங்க and they take this bold step to go to the Syrian army camp or periya or dhairiyamana mudivedukranga enna and the Syria ranuva padayudaya and the camp kulla pogaradhukku or mudivedukranga when they go there something very surprising is awaiting them anga pombodha or periya or aachiriyamana karyam avangalukka kaathukondirukku there is nobody in the Syrian camp and the Syria ranuvathinar anga yaarume illa the Syrians had all fled leaving all their valuables in the army camp avangalude ella porukkalai vittu vittu avangal odi poi vittargal yaarume illa and we read there that the lepers ate and drank as much as they could naam vaasikkiram and the kushtarogil avangalala mudinja mattu saaptaanga mudinja mattu kudithaargal and they went from one tent to the other to gather valuables oru koodarathil irundhu innoru koodarathukku poi enna enna porukkal irukkuma ellathiyum avargal eduthukondaargal see those lepers were the first recipients of God's miracle paarenga indha kushtarogiga da aandav seidhadan arpudathin mudha petrukonda aatkalla mudhala vandhavargal God performed a miracle first in the lives of these lepers who were rejected by society இந்த சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்ட இந்த குஷ்டரோட வாழ்க்கையில தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை முதலாவது அரங்கேற்றினார் usually the lepers would have been the last to receive any sort of blessing or food if the famine stopped in this town பஞ்ச முடிஞ்சது அப்படினா இந்த குஷ்டரோகி தான் கடைசியாக சாப்பாடு இருந்தா எதுவா இருந்தால் கடைசியாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் but that reminds me of a verse in the bible psalm 9 and verse 9 ஒரு வசனம் இந்த சம்பவம் என்னை ஞாபகப்படுத்துகிறது சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனம் It says the Lord is a refuge for the oppressed a stronghold in times of trouble அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் Hallelujah the Lord is a stronghold for us in times of trouble நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் He is a refuge for the oppressed அவரே சிறுமைப்பட்டவருக்கு அவரே அடைக்கலம் If you keep reading that story the lepers go to the city gatekeepers and tell this of what is happening in the Syrian camp தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த குஷ்டரோகி எல்லாம் அங்க அந்த ஒளிவு வாசல் இருக்கிற அவங்க கிட்ட போய் என்ன நடந்தது என்று சொல்லி சம்பவத்தை சொல்லுகிறார்கள் and the whole town comes and you know takes part in what is there in the Syrian camp they take valuables they eat the food and drink what is there அப்ப முழு பட்டணமும் அந்த சீரிய ராணுவத்தை இருந்ததா நடத்துக்கு வருகிறாங்க எல்லா உணவுகளை சாப்பிடுகிறாங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து கொள்ளுகிறாங்க the whole nation experiences this great miracle முழு நாடு அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள் but one man missed out on that miracle ana and arpudathai oru manushan ilandu vittan paarka mudiyadapadi aayi poi vittathu it was the king's officer yaar theriyuma and rajaavukku kaila kodukkira and pradhani the man who asked how can it be possible even if god opens the floodgates of heaven how is this going to be possible vaanathu madagugale therndhaala eppadi nadakkum ketaan paathinga avanda and arpudathai ilandu pon so in your hopeless situation indha nambikeyatra soonnila ungalku irukkum bodhu
Surrender yourself, your family, your situation, your problem into God's hands. Ungala unga kudumbatha unga soolnila ellathi aandavarude kaiyila oppu kodunga. Do not try to use your wisdom, your strength to solve your problems. Ungalude belan ungalude nyanathe vaithukondu indha prachaniya mudivukatta neenga yosikavinga. Wait for God, wait for his perfect timing in your life. Aandavarukka kaathirunga aandavarude sariyana nerathukku neenga kaathukondirunga. But you know, sometimes for us, waiting for God is such a huge task. சில நேரம் பாருங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அப்படினா ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிரச்சனை மாதிரி நமக்கு. It happens because of our limited knowledge of God's timing. அது ஏன் நடக்குது? ஆண்டவர் எந்த நேரத்துல செய்வார் என்று சொல்லி அதை பற்றின தான் அறிவு மிக குறைவா இருப்பதனால அது அப்படி நடக்குது. Sometimes waiting seems like forever. சோ ஒரு சில நேரம் காத்து கொண்டிருப்பது எப்படி இருக்கு? எப்பொழுதுமே என்றென்றைக்குமா ரொம்ப நாளா காத்திருக்கேங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. Waiting is hard, it is difficult. காத்து கொண்டிருப்பது கஷ்டம், மிக கஷ்டமான காரியம்தான். I remember my daughter when she was 5 years old. எனக்கு நினைவு இருக்கு என்னுடைய மகள் 5 வயதா இருக்கும்போது. She didn't like going to school. அவளுக்கு ஸ்கூலுக்கு போறக்கு பிடிக்கவே இல்ல. So she would always, you know, on a Monday morning ask me, when is the holiday starting? Or thingakalama kaalaiyil ipdi kepa ennikku leave uduvaanga appdi kepaanga. So I will tell you, you have to wait Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, and then you have Saturday, Sunday holiday. Appa na solluven thingal sevvai budhan vyalan velli ella irundhadukku appuram sanikalam yaithukalam varum appdi. It will be so difficult for her to go to school on Monday morning. Appa thingakalama kaalaiyila pallikku poradhu romba kashtama irundhadu. She comes back Monday evening. Thingakalama saayangala vara start the same question again, when is holidays starting for thirumba adhe kelvi kekpaanga enniki leave uduvaanga. Tuesday morning same question again, sevakalam kaalaiyila adhe kelvi. Because to her mind she cannot understand what is the timing of my holidays. Appo yen idu thirumba thirumba kettu kondirukkaral avalude manadhukku endha nerathila avanga vidumarai varugiradhu endru solli avu purindukollavillai. In the same way we pray, you know, we ask God for many things, we have desires in our life, and we wait on God, and we wonder when is that answers are going to come for us. Adhe maari da anega jabangal nam eduthukondirukkom anega aasiyala kattude samugathil nam vaithukondirukkom idhai thaan nam edhirpaathu ennaik aandavare tharuvinga. And during that time of waiting we become impatient, we become discouraged, and we wonder whether God really cares for us. Andha kaathukondirukkira nerathila uchcham vilandu poigirom yaar andha nerathila nambikkettavargalai poi vidugirom. Sometimes it is so difficult to wait because we don't know whether we are going to get the answer for what we prayed for. சில நேர காத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு பாருங்க. நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாரானே அப்படி சந்தேகம் வந்து விடுகிறது. A very interesting thing that I thought about this week. இந்த வாரத்துல ஒரு காரியத்தை நான் யோசித்து கொண்டிருந்தேன். You know, we all get these new year promises on the 1st of January. நாம் இந்த புது வருடத்துல ஜனவரி முதல் நாள்ல சில வாக்குத்தத்தங்களை எல்லாம் வாங்குகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். And we think this promise is from January 1st to December 31st. நாம நினைக்கிறோம் இந்த வாக்குத்தத்தை எங்க ஜனவரி ஒரு நாள் ஜனவரி 1st தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். But do you know that the promises of God are not from January 1st to December 31st? ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரை கிடையாது. It is according to God's calendar. இது ஆண்டவருடைய காலண்டர் படி தான் அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு. In 2 Corinthians chapter 1 and verse 20 we read, for no matter how many promises God has made, they are yes in Christ, and so through him the amen is spoken to us for the glory of God. 2 Corinthians முதல் அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. And so when we read that scripture we get excited. So between 1st Jan and December 31st God is going to do this in my life. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்த உடனே ஜனவரி 1 ல இருந்து 31 குள்ள டிசம்பர் 31 குள்ள இத செய்வார் என்று சொல்லி நாம யோசித்து கொண்டிருக்கிறோம். But there's another verse in the Bible, 2 Peter chapter 3 verse 8, which says with the Lord a day is like a thousand years is like one day. இன்னொரு வசனமும் வேதத்தில் இருக்கு, 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, கர்த்தருடைய கண்களுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. So this teaches me that I have to wait on God, wait for God's perfect timing in my life. அப்ப இது எனக்கு என்ன கற்று கொடுக்கிறது? நாம் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கற்று கொடுக்கிறது. Why should I wait for God's perfect timing? எதுக்கு நான் ஆண்டவருடைய சரியான நேரத்துக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும்? Because God has our best interest in his mind. ஏன் தெரியுமா ஆண்டவர் காத்து காவிக்கிறார்? நம்முடைய நல்ல காரியங்கள், நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மனதில மிகப்பெரிய பிரதான காரியமா இருக்கிறது. If you look at the Garden of Eden, what happened there? ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது நாம் பார்க்கும்போது,
Eve would have seen the forbidden fruit many times. ஏவாள் ஆண்டவர் அந்த விலக்கப்பட்ட கனியை अनेक முறை பார்த்திருப்பாள். It would have been desirable to her eyes many times. அவளுடைய கண்களுக்கு அதை எடுத்து சாப்பிடலாம் சொல்லி ரொம்ப அவள் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். Maybe it was tempting to her many times. மிகுந்த சோதனையா இருந்திருக்கலாம் अनेक முறை. But the moment Satan came and put a thought that God does not think about you, God does not care about you, if you do this, this is good for you, he put that thought into her mind. Adam and Eve ate the forbidden fruit. ஆனா ஒரு காரியத்தை பிசாசு மனதில் விதைத்தான். என்ன? ஆண்டவர் இதை உனக்கு விலக்குகிறார், ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்காம இருக்கிறார், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தை மனதில் வைத்த உடனே ஆதாமும் ஏவாளும் இந்த விலக்கப்பட்ட கனியை புசிப்பதற்கு ஆயத்தமானார்கள். So if you do not believe God genuinely cares for you, அப்ப ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், நம்மை பாது நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பவில்லை என்று சொன்னார், that he does not have my best interest in his mind, என்னுடைய நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி நாம் நம்பவில்லை என்று சொன்னால், you will become like Adam and Eve, go your own way and try to fulfill your desires. அப்படி நாம் செய்யும்போது ஆதாம் ஏவாளை போல ஆகி விடுவோம். நம்முடைய வழியிலே நடந்து நாம் நமக்கு என்ன வேணுமோ அப்படி நாம் செய்து கொண்டிருப்போம். That will bring a crack in your relationship with God. அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவுல ஒரு விரிசலை உண்டு பண்ணும். And when you see that from Adam and Eve's life, it brings pain and trouble because they moved out of God's plan for their life. ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து விலகினதினாலே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை வந்ததை நாம் பார்க்கிறோம். So I tell you to wait on God's timing. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சரியான நேரத்துக்காக காத்திருங்கள். When you are waiting, God is doing something in your life. காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. While you are waiting, God is at work in your life. நீங்கள் காத்து கொண்டிருக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறார். What is he doing? என்ன பண்ணிட்டு இருக்காரு? He is working on my character, number 1. முதலாவது என்னுடைய குணாதிசயத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். God is interested in my character. ஆண்டவருடைய குணாதிசயத்தில் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். My character is my ability to reflect Christ every day. என்னுடைய குணாதிசயம் என்ன? ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எப்படி நான் பிரதிபலிக்க முடியும் என்பதுதான் குணாதிசயம். In 2 Peter chapter 1 verses 5 to 7. 2 பேதுரு முதல் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் வரை. It talks about making every effort to add to your faith goodness, knowledge, self-control, perseverance, godliness, mutual affection, love. உங்கள் விசுவாசத்தோடு கூட ஜாக்கிரதையும் தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சையடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தை இதெல்லாம் சேர்த்து வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. But what touched me is that part where godliness comes. என்ன தொட்ட காரியம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல தேவ பக்தி வந்தது பெரிய அதே அதுதான் என்னை தொட்டது. See, godliness is not following faith or knowledge. தேவ பக்தி வந்து விசுவாசத்தையோ இல்ல அறிவையோ அதை பின்பற்றுவது கிடையாது. But you see, godliness is following perseverance. தேவ பக்தி எதுக்கு பின்னாடி வருது? பொறுமைக்கு பின்னாடி வருது தேவ பக்தி. Hallelujah. When you are being patient, நீங்க பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும் போது, when you are waiting, நீங்க காத்து கொண்டிருக்கும் போது, in those silent moments of your life, அந்த நிசப்தமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில God is working in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is developing godliness in your character. உங்களுடைய குணாதிசயத்தில் தேவ பக்தியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. We see that in the life of Moses. மோசேயுடைய வாழ்க்கையில நாம் இதை பார்க்கிறோம். Moses was the man who delivered the people of Israel from the bondage in Egypt. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்ததான் அந்த மனுஷன் தான் மோசே. But when was that vision implanted in Moses heart? ஆனா அந்த தரிசனம் எப்பொழுது மோசேயினுடைய மனதிலே வைக்கப்பட்டது? Most people think it is at the burning bush. எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த அந்த அக்னி அந்த முட்செடியில் பற்றியிருந்த அக்னி அந்த சம்பவத்தில தான் நினைக்கிறாங்க. No, much before that. இல்ல அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அந்த தரிசனத்தை மனதில் If you read Acts chapter 7 verses 23 to 25 apostle reela adhigaram 23 lende 25 varai vasikkumbodhu especially verse 25 25th vasanam miga mukkiyamai paarkumbodhu it says Moses thought his own people would realize that God was using him to rescue them but they did not mose ipdi nenikiran avanude karathinale rakshippu varum endru solli avargal sagodharargal nambuvargal paarpargal endru solli avan manadhila ennikondirundha at that time he was only 40 years old andha nerathile avar 40 வயசுதா இருந்தது பட் ஹி கில்ட் an egyptian ஒரு எகிப்தியனை கொலை செய்தான்
And then he tried to solve problem between two Hebrew brothers. அதுக்கப்புறம் ரெண்டு எபிரேய சகோதரருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க முற்பட்டான். But they blamed him, saying that you are a murderer. Are you trying to do the same thing to us? ஆனா அவனை பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் கொலை, நீ ஒரு கொலைகாரன், நீ என்ன நியாயம் செய்றேன்னு சொல்லி சொன்னாங்க. So he had to run from Egypt. ஆகவே எகிப்திலிருந்து ஓடி போனான். He went into the desert. வனாந்தரத்துக்கு ஓடி போனான். He was a wanderer, then he became a shepherd in the desert for 40 years. அங்க எந்த வேலையும் இல்லாம சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அதுக்கு அப்புறம் 40 வருஷத்துல ஆடு மேய்ப்பனாய் மாறினான். When Moses first got the vision, he was young, he was energetic, he was impatient. He thought he had the strength to get all things done. இந்த தரிசனம் அவனுக்கு வரும்போது அவன் மிகுந்த வாலிபனாய் இருந்தான். கொஞ்சம் கூட அவனுக்கு பொறுமையோடு காத்திருக்க கூடிய அந்த சூழ்நிலை இல்ல. அவன் மூலமா அப்போ நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். At that time he was a prince, he had power, he had authority. அப்ப இளவரசனா இருந்தான், அவன் கையில் அதிகாரம் இருந்தது, அவன் கையில் எல்லா காரியமும் இருந்தது. He used his strength, he used his wisdom, he used his means to do what he wanted to do at that time. அவனுடைய பலனை, அவனுடைய ஞானத்தை, அவங்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் உபயோகப்படுத்தினான் விடுதலை செய்வதற்காக. But then he had 40 years in the desert. ஆனா அதுக்கு அப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தான். God began to work on him. ஆண்டவர் அவன் கூட வேலை செய்து கொண்டிருந்தார். See, when you are waiting, God is working on you, on your character. நீங்க காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கும். குணாதிசயத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார். When God completely worked on him, ஆண்டவர் முழுவதுமா இந்த வேலையை முடித்த போது, Moses knew he had no power to accomplish anything. மோசே என்ன தெரியுமா புரிந்து கொண்டா, என்னிடத்துல எந்த பலனும் இல்லன்னு சொல்லி புரிந்து கொண்டான். In fact, he pleads with God, don't choose me for this task, choose somebody else for the task of rescuing the people of Israel. அந்த நேரத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றார், என்னால முடியாது ஆண்டவரே, வேற யாராவது அவர் அனுப்புங்க, என்னால முடியாது என்று சொல்றான். See, when God worked on his character, ஆண்டவர் அவனுடைய குணாதிசயின் மேல வேலை செய்து கொண்டிருக்கும் போது, humbled him, அவனை தாழ்த்தும் போது, he became one of the greatest leaders of the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டுல பெரிய ஒரு லீடரா அவர் வந்தாரு. In Numbers chapter 12 and verse 3 we read Moses was more humble than any man on the face of the earth. இன்னும் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது மோசேயானவன் பூமியில சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். So as you wait on God, அப்ப ஆண்டவருக்காக நீங்க காத்து கொண்டிருக்க, God is working on your character. ஆண்டவர் உங்க குணாதிசயத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார். Hebrews chapter 11 verse 27. எபிரேயர் 11 அதிகாரம் 27 வசனம். It talks about Moses again. By faith Moses left Egypt. மீண்டும்மாய் மோசேயை குறித்து சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே மோசே எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டான். He did not fear the king's anger. ராஜாவுடைய கோபத்தை அவர் எண்ணி பார்க்கவில்லை. And the next thing is very important. It says he persevered because he saw him who is invisible. அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் உறுதியா இருந்தான். ஏன் என்று சொன்னால் விசுவாசத்திலே அதரிசனமானவரை தரிசிப்பது போல உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா. Moses' success was because of his perseverance. மோசே ஏன் ஜெயித்தான்? அவன் பொறுமையோடு உறுதியாய் காத்து கொண்டிருந்தான். He persevered because his eyes was focused and fixed on the one true living God. அவன் தொடர்ந்து போய் கொண்டிருந்ததான காரணம், அவனுடைய கண்களை அந்த ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவன் மேல் அவருடைய கண்களை அவன் வைத்து கொண்டிருந்தான். The second thing that God is doing in my life when I'm waiting, அப்போ நான் காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய இரண்டாவது காரியம், He is equipping me with new skill and ability. அவர் ஆண்டவர் எனக்கு புதிய திறன்களை எனக்கு கொடுத்து என்னோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார். On the one hand he is molding me, shaping me, losing my dependence on myself. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன வணைந்து கொண்டிருக்கிறார், என் மேல் இருக்கிறதான பலனை எல்லாம், என் மேல் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் அவர் மாற்றி போட்டிருக்கிறார். He is taking away my pride. என்னுடைய பெருமையெல்லாம் மாத்தி போடுகிறார். But on the other hand, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு, He's instilling or equipping me with new skill and new abilities to fulfill the calling God has for my life. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது, ஆண்டவர் எனக்குள்ள புதிய திறன்களை கொடுக்கிறார், புதிய காரியங்களை எனக்குள்ள செய்கிறார். எதற்கு? ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை செய்து முடிப்பதற்கு தேவையான அந்த பலத்தினாலே, அந்த குணாதிசயத்தினாலே, எனக்குள்ள திறன்களாலே என்னை நிரப்புகிறார். To receive the new blessing in my life, I need new skill. இந்த புதிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில வர வேண்டுமானால் சில திறமைகள் எனக்கு வேணும். I need new ability in my life. சில திறன்கள் என் வாழ்க்கையில வேணும். And we see that in the life of David. அதை தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். See, Bible scholars tell us when the prophet Samuel came into the house of Jesse to anoint David as king, he was about 10 to 15 years old only.
வேதவல்லுநர்கள் சொல்லுகிறாங்க ஈசாயோட வீட்டுக்கு சாமுவேல் வந்து அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண வரும்போது தாவீதுடைய வயசு 10 ல இருந்து 15 வயசு தான் இருக்கும்னு சொல்லி வேதவல்லுநர்கள் சொல்லுகிறாங்க but he did not immediately become king ஆனா உடனே அவர் ராஜாவாகல the bible says he became king only at the age of 30 வேதம் சொல்லுகிறது 30வது வயசுல தான் ராஜாவானார் and a lot of those 15 odd years he was working under king saul அந்த 15 வருஷத்துல என்ன பண்ணி கொண்டிருந்தான் சவுலுக்கு கீழ தான் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் god was prepared him ஆண்டவர் அவனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் under a king itself so that he will be fully equipped to become a king ஒரு ராஜா கீழ ஆயத்தம் பண்ணி கொண்டார் ஏனென்று சொன்னால் இனி ராஜாவாக வேலை செய்யவல்லவா அதனால ராஜாவுக்கு கீழே அவர் வேலை செய்து கொண்டார் we know that in the life of king david his first victory was against a lion and a bear நமக்கு தெரியும் தாவீதுனுடைய முதல் வெற்றி எங்க வந்தது அப்படினா ஒரு சிங்கத்தை கூட ஒரு கரடி கூட சண்டை போட்டு வெற்றி எடுத்தார் he used his bare hands to kill them வெறும் கையால ஜெயம் எடுத்தான் then we know against goliath he used five stones and a sling to kill goliath namakku theriyum goliath muriya jeikkum bodhe oru kavanam anju kallu dhaan kaiyil irundhathu but as he became king he was trained to be a warrior ana raja vaagum bodhe raanuva veeranai irupadharku avan belapattan god says in david says in psalm 144 and verse 1 sangeetham 144 1 ipdi sollugirathu Praise be to the Lord my rock who has trained my hands for war my fingers for battle. En kaigale porukkum viralgal yuddhathukkum padipikkira en kanmalaiyaagiya kartharukku stotram. He attributes the training and the new skill and the new ability he has to God alone. Appo avanudi avanukku kedaithadhaan andha pudhiya thiran andha pudhiya vallamai ella yaarnala vandhadhu nu solugirar devanala vandhadhu nu solugirar. In the same way God is equipping you during this waiting period. Adhe maari dhaan neenga porumaiyodu kaathu kondirukka koodiya indha naalile aandha உங்கள் திறன்களை கொடுப்பதற்காக உங்களோடு கூட ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் before he blesses you before that period of blessing in your life he is giving you new skill new ability to receive this blessing உங்கள் ஆசீர்வாதம் வரக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வரக்கூடிய நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களோடு கூட வேலை செய்து புதிய திறன்களை உங்கள் வாழ்க்கையிலே வைத்து கொண்டிருக்கிறார் first peter chapter 5 verse 6 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் humble yourselves therefore under god's mighty hand and in due time he will lift you up ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஹalleluya so while you are waiting god is working அப்ப காத்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் a third thing that I see is god is preparing people as we are waiting for him மூன்றாவது காரியம் நாம் காத்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஜனங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் god is preparing circumstances to move in our favor இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு சாதகமாய் மாறுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் and we see that in the book of esther அதை எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் haman was busy preparing a pole to impale mordecai haman mordecai-க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்வதல அவர் மும்மரமா இருக்கிறாரு that same night god is not giving sleep to the king அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு ஆண்டவர் தூக்கத்தை வர விட மாட்டேங்கிறாரு and the king reads the book of the chronicles and the raja and the ezhudapatta nyaba pusthakathala avar vaasikkirar it contains all the records of legal decisions battles won and the tribute given to people avanga eduthadana mudivugal endha edathila vetri vandhadu adella and pusthakathil ezhudai vaikkapattirukirathu and as he reads it he comes to know that he has not given tribute to this man called mordecai adha padikkum bodhu dhaan oru kaariyam avaru paakkirar varunga mordecai manushirukku onnume kudukaliye mordecai had saved his life mordecai raja udiya uyira kaapathina but he never gave anything back in return ana and raja avanukku onnume kudukala I want you to notice the timing very carefully indha nerathil indha soolnila endha nerathil idu nadandhadungiradha koorndu gavaninga you will admire the wisdom of god's timing aandavarudaiya indha aandavarud nerathai vechirukkaralaya andha neram endha nerathil varavengra naan gnanatha neenga paarkumbodhu eppadi nadakkum endru solli neenga bremippeergal the next morning haman is coming very early in the morning to tell the king about the plan to kill mordecai adutnal adigalaiyile aman varugira raja kitta mordecai eppadi saagadikka vendum endru solli solvadarkaga adigalaiyile varugira at the same time the king is preparing a plan to honor mordecai ana andha nerathil raja oda manasil enna odikondirukku theriyuma yen uyira kaapathana mordecai ku enna seiyano appdi god's timing is always perfect in our life aandavarude aandavar endha nerathila kodukka venduma andha neram miga sariyana neram aayirukku he is never ahead of time and then sariyana nerathukku munnadi avar edhume seiyiradilla he is never late and sariyana nerathukku pinnadi avar seiyiradilla he is always on time sariyana nerathila aandavar kaariyangalai seigirar proverbs chapter 3 verse 5
நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. உன் முழு இருதயத்தோடும் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருங்கள். Psalm 46 verse 10. சங்கீதம் 46:10. Be still and know that I am God. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற இரட்சிப்பை So as you are going through this period of silence and waiting and maybe situation of utter hopelessness in your life know that God is at work in your life. இந்த மாதிரி சூழ்நிலையில காத்து கொண்டிருக்கும்போது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கும்போது என்ன எந்த சத்தமும் கேட்காத இந்த சூழ்நிலையில ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சரியான நேரத்தில் காரியங்களை செய்கிறவர். Seek God in the waiting period இந்த காத்து கொண்டிருக்கிறதான நேரத்துல ஆண்டவரை தேடுங்கள். What do you mean by seeking God? ஆண்டவரை தேடணும்னா என்ன? Seek God means to seek God's presence in your life. ஆண்டவரை தேடணும் அப்படினா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுவது. To be before his face means to be before him in his presence. அவருடைய முகத்துக்கு முன்பதாக அப்படினு சொல்லும்போது அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது. 1 Chronicles 22 verse 19 says Set your heart and mind to seek the Lord. 1 Samuel 22:19 எப்படி சொல்கிறது? உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாய் கர்த்தரை தேடுவதற்கு நேராக்குங்கள். It also says in Psalm 105 verse 4 Seek the Lord and his strength seek the Lord continually. சங்கீதம் 105:4 எப்படி சொல்கிறது? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seeking God is not a one time job it's something that happens every day every moment of our lives ஆண்டவரை தேடுவது ஒரே ஒரு வாட்டி நடந்து முடிக்கக்கூடிய காரியம் இல்ல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் as you seek god you will begin to understand god's will god's timing for your life அப்ப தொடர்ந்து நாம் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஆண்டவருடைய சித்தம் எந்த நேரத்தில் ஆண்டவர் செய்வார் எல்லாமே ஆண்டவர் புரிய வைப்பார் during these days seek god in your life as a family seek god இந்த நாட்களிலே ஆண்டவரை தேடுங்க குடும்பமாய் ஆண்டவரை தேடுங்க seek god's will for your life ஆண்டவருடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைய என்ன சித்தம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேடிக் கொண்டிருங்கள் take time to listen to the voice of god in your life ஆண்டவர் ஆடி சத்தத்தை கேட்பதற்கு கொஞ்ச நேரத்தை செலவு செய்து ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க trust god completely in your life உங்கள் வாழ்க்கையில முழுவதுமாக உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மேல் வைங்க when you put your hope and your faith in god god will do miracles in your life நம்பிக்கையும் உங்கள் விசுவாசி ஆண்டவர் மேல் வைக்கும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் Hallelujah close your eyes with me let's pray கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் Thank you Jesus thank you Lord thank you Holy Spirit Hallelujah thank you for speaking to us Lord ஆண்டவரே எங்களோடு கூட பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் Thank you for your words of eternal life Lord ஆண்டவரே நித்திய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் We thank you Father that you have done this Lord hallelujah this new thing in our lives that you are doing வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் hallelujah hallelujah Father we trust you ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாம் நம்பி இருக்கிறோம் we trust you completely Father முழுவதுமாய் பிதாவாகிய தேவனே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் we wait for your timing Lord ஆண்டவரே உங்களுடைய சரியான நேரத்துக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் we don't want to move in our timings ஆண்டவரே எங்களுடைய நேரத்தின்படி அல்ல ஆண்டவரே we don't want to move in our strength and our wisdom எங்களுடைய பலத்தினால எங்களுடைய பலத்தை எங்களுடைய ஞானத்தை நாங்கள் உபயோகப்படுத்தல ஆண்டவரே like Moses like David like Mordecai Lord we trust in your timing Lord மோசே போல தாவீதே போல மொர்தெகாய் போல உம்மை நம்புகிறோம் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறோம் Lord we know in our waiting you are working on our character ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் நாங்க காத்து கொண்டிருப்போது எங்களுடைய குணாதிசையின் மேல் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க Lord we know that you are equipping us with new skills for the new blessing Lord ஆண்டவரே இந்த புதிய ஆசீர்வாதத்துக்கு தேவையான புதிய திறன்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க You are preparing people and circumstances for us lord anore engalukaga soolnilai engalukaga janangala neenga aayatham panni paithukondirukkireenga thank you lord that you are doing this father andavare idai nee seigirapadiyal nandri pidava thank you father nandri andavare lord I pray for those who are listening to this broadcast lord andavare idai kaani indha nigalchai kandukondirukkira ovvoruvarukka naan jabikiren let these words begin to change their minds lord indha vaarthaigal avade sindhanaigal avade manadhe maatrattum endru solli jabikiren let it transform their thoughts I pray father அவருடைய எண்ணங்களை எல்லாம் மறுரூபப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் let it bring hope into their hopeless situation lord நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்பிக்கை உண்டாகட்டும் hallelujah we thank you that you have done this father ஆண்டவரே இதை நீர் செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் in jesus precious name இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் amen amen எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே
எனக்கு நீர் உண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே உடைத்தி உருவாக்கி நீ சிட்சித்தி சீர்படுத்தி நீ புடமிட்டி புதிதாக்கி நீ பிரித்தி பிரியாதிருந்தி எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் என்னை நடத்தியதே நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே உடைத்தி உருவாக்கி நீ சிட்சித்தி சீர்படுத்தி நீ புடமிட்டி புதிதாக்கி நீ பிரித்தி பிரியாதிருந்தி கடலாழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலில் நான் கடலாழத்திலும் சூழையிலும் உன்னை காத்திடும் Thank you, Lord. Thank you, Jesus. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலில் நான் என்றுரை செய்தவரே ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரே என்றுரை செய்தவரே ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை ஆமென் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே ராஜா நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அருமையாக உம்முடைய சேரின் கீழ் வைத்து பாதுகாத்து வழிநடத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் வாசித்த நாங்கள் படித்த இந்த சரித்திரத்தில் பிதாவே தாவீதுக்கு நீ எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்தீர் அவனுக்கு குரோதமாக வந்த எல்லா எதிரிகளையும் நீங்கள் மாற்றி போட்டீர் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறீர் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி விட்டீரே அதுக்காக நன்றி உமக்காய் ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க நாமது மைமைக்காய் ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க ராஜா எங்களை வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க உமக்காய் ஜீவிக்க எங்களை பலப்படுத்திடலுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அன்பாக கேட்குறன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்